ஜூலை மாதம் தான் கொண்டு வருவதாக கூறப்பட்டது. பிரச்சனை என்னவென்றால் மே 6 முதல் ஒரு வர்த்தமாளி மூலமாக இறக்குமதி டை செய்யப்பட்டு வெளியிடப்பட்டு தற்போது கொண்டு வரப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கேற்ப வர்த்தமானி 2226 கீழ் 48 உரிமங்களின் கீழ் இரசாயன உரங்களை இறக்குமதி செய்யப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது. மற்றும் அவ்வாறு தடை செய்யப்பட்டிருக்கின்ற போது பொருட்களை அவ்வாறு இறக்குமதி செய்வது என்று இந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் வியாபார நோக்கங்களிலான நைட்ரஜன், பொஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் அல்லது வேறு எந்த இரசாயன கரைசலையும் கொண்ட கனிம உரங்களை இறக்குமதி செய்ய முடியாது என்ற சட்ட சிக்கல் அதில் உள்ளது என்று நாங்கள் அரசாங்கத்திடம் கூறினோம். உர தடையை சட்டபூர்வமாக்கியமை தொடர்பாக அரசாங்கத்திடம் விளக்கம் கோருகிறோம். இந்த வர்த்தமானி தொடர்பாக அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். வர்த்தமானியின் பிரகாரம் இறக்குமதி செய்வதா அல்லது வேறு பிரச்சனைகள் ஏதும் உண்டா, எச்எஸ் குறிகாட்டிகளை இரண்டாக மாற்றுவதா என்பதை வர்த்தமானியில் பிரச்சனை ஒன்று உள்ளதை பொறுப்பான எதிர்கட்சியாக அரசாங்கத்துக்கு இதனை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். එතකොට මේ ගැසට් එක අයින් කරනවද මේ ගැසට් එකට අනුව ගේනක නීතිමය බාධාවක් නැද්ද එහෙම නැත්නම් වෙන ගැසට් එකක් ගහනවද මේ HS කෝඩ් එක දෙකට කඩනවද මොකද මේ 31.5 තිතක් 20 තිතක් 0.0 කියන HS කෝඩ් එක ගැන මම මේ කියන්නේ මේ වගේ තව ගොඩක් තියෙනවා HS කෝඩ් එකේ ඛනිජමය හා රසායනික පොහොර දෙකම එකට දාලා තියෙනවා ඛනිජමය හෝ රසායනික පොහොර මට තේරෙන විදිහට නම් බැරි වෙයි මේ දෙකම දෙකෙන් එකක්ක් ගේන්න එතකොට මේ ගැසට් එකේ ප්‍රශ්නයක් තියෙනවා වගේ අපිට පේන්නේ අපි මේක රජයේ අවධානයට යොමු කරනවා කරුණාකරලා මේ පිළිබඳව හොයලා බලන්න කියලා අපි වග කියන ජනතාවට වග කියන විපක්ෂයක් හැටියට මේ මේ මේක රජයට පෙන්වලා දෙනවා ඒකේ ප්‍රශ්නයක් නැත්තම් ඒගොල්ලෝ මේ ඒක ප්‍රශ්නයක් නෑ කියලා මේක ජන මේ 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 දැනුවත් කරන්න වෙනවා බොහොම ස්තුතියි அத்தியாவசியம் 8 மணி முதல் 8 மணி வரை ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை ஆர்டர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் இன்றைய அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள் லைட் ஃபுட் சிட்டி